ஆசை சமையல் கொண்ட கடலை பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை எப்படி இட்லி பொடி நுணுக்கலாம்னு பார்க்கலாம். இது கொண்டக்கடலை வந்து ரேஷன்ல கொடுத்த கொண்டக்கடலை. இதை நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பூண்டு, பெருங்காயத்தூள். இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வானல் அடுப்பில் வச்சுட்டேன், அடுப்பத்தை வச்சுட்டேன். இப்போ கொட்டி வறுத்துக்கலாம். கொண்டக்கடலையே கொஞ்சம் ரொம்ப நேரம் பிடிச்சி வறுக்கணும். சீக்கிரம் வருவாது. கொஞ்சம் ரொம்ப நேரம் பிடிச்சி கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுந்துருச்சு. எடுத்து வேறு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் வறுத்து சொல்ல வேண்டியது. காஞ்ச மிளகாய் நல்லா கொஞ்சம் வறுந்துட்ட பிறகு உளுத்தம்பருப்பை போடலாம். உளுத்தம்பருப்பு கொட்டிக்கிறேன். அது ஒன்று நல்லா வறுந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் பெருங்காயத்தூள். இப்போ நல்லா வறுந்துடுச்சு. இப்போ எடுத்து ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கலாம். கொண்டக்கடலையை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுட்டேன். இதில் ஒரு டீஸ்பூனு கல் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் அதிகமாக போடணும். அதனால் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த பூண்டு வந்து அது அரைச்சி முடிச்சிட்ட பிறகு போட்டு அரைக்கணும். இப்போ அரைச்சிக்கலாம். கொண்டக்கடலில் இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. அரைச்சி நல்லா மொள மொளன்னு அரைச்சி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் இட்லிக்கு சாப்பிட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.